தமிழ்நாடு தியாகத் தலைவி சின்னம்மா பேரவை தலைமை அலுவலகம் புதிய உறுப்பினர்கள் இணைப்பு நிகழ்ச்சி மாநில செயலாளர் நாமக்கல் ஜி ஆறுமுகம் அவர்களின் ஒப்புதலுடன் பல்வேறு கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் புதியதாக தமிழ்நாடு தியாக தலைவி சின்னம்மா பேரவையில் இணைந்தனர். சுமார் 100 நபர்கள் இணைப்புக்கு ஏற்பாடு செய்த மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அகமது கபீர், மாவட்ட இணைச் செயலாளர் செல்வி சி பிரியா ஆகியோர் பரிந்துரையை ஏற்று மாநில தலைவர் காகனம் மு சீனிவாசன் தலைமையில் மாநில துணைத் தலைவர் தினகர ராஜேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில துணைச் செயலாளர் லதாலோகநாதன், காஞ்சிபுரம் துணை செயலாளர் மற்றும் மாநில செய்தி தொடர்பு காஞ்ச வி விநாயகம், வடசென்னை மாவட்ட செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் ஜே ஜெயவிஜயன், உதயகுமார், பூ சம்பூரணம், சி விஜயலட்சுமி, செல்வன், பா பானுசந்தர் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் இணைந்தனர். அவர்களுக்கு மாநில தலைவர் பல நல்ல கருத்துக்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல திட்டங்களை எடுத்துரைத்தார். தங்களது மாவட்ட செயலாளர்களுடன் இணைந்து சிறப்பாக செயல்படுமாறு கூறி விழாவை நிறைவு செய்தார். தமிழ்நாடு தியாக தலைவி சின்னம்மா பேரவையின் சார்பில் இன்று மத்திய சென்னை மாவட்டத்திலிருந்து மாவட்ட செயலாளர் திரு பி அகமது கபீர் அவர்கள் மூலமாக, மத்திய சென்னை மாவட்ட இணைச் செயலாளர் செல்வி சி பிரியா அவர்களின் தலைமையில் இன்று பல்வேறு கட்சிகளில் இருந்து நமது தியாக தலைவி சின்னம்மா பேரவையில் தலைமையகத்தில் வந்து இணைந்தார்கள். தலைமையகத்தில் தலைவராகிய மு சீனிவாசன் எனது தலைமையிலும், துணைத்தலைவர் டிநகர் ஆர்கே ராஜேஷ், மாநில செயலாளர் நாமக்கல் ஜி ஆறுமுகம் தலைமையிலும், மாநில துணைச் செயலாளர் திருமதி லதா லோகநாதன், விருதுநகர் செல்வமுருகன், கரூர் மூர்த்தி, இணைச் செயலாளர் பிரேம் சிவா, பொருளாளர் தங்கராஜ், மாநில செய்தி தொடர்பாளர் திரு வடசென்னை மாவட்ட செயலாளர் ஜெயவிஜயன், மக்கள் தொடர்பு காஞ்சிபுரம் விநாயகம் மற்றும் மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் இன்று சிறப்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த தருணத்தில் சின்னம்மா வருகையை முன்னிட்டு புதியதாக இணைந்த உறுப்பினர்களை அன்போடு அரவணைத்து மாவட்ட செயலாளரிடம் ஒருங்கிணைத்து மாவட்டத்தில் நல்ல பணிகளை ஆற்ற வேண்டுமென அறிவுரை வழங்கப்பட்டது. வருகின்ற 13/9/2020 அன்று சென்னை தலைமை அலுவலகத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டு வருகிறது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் சின்னம்மா வருகையை முன்னிட்டு போஸ்டர்கள் அதிகமாக ஒட்டப்பட வேண்டும். சின்னம்மா வரும்போது அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொகையை வந்து நம்ம சென்னை மாநகரத்தில் மக்கள் கூட்டத்தை காண்பிக்க வேண்டும். மேலும் நமது சின்னம்மா எப்போது வருவார் என்று தெரியவில்லை. வந்தவுடன் தலைமையத்தின் மூலமாக அனைத்து மாவட்ட செயலாளர்களும் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் இதேபோல் இன்று தலைமை அலுவலகத்தில் இணைப்பு விழா நடைபெறுவது போல் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்களது மாவட்டங்களில் ஆலோசனை கூட்டம் நடத்தி வெவ்வேறு கட்சிகளில் இருந்து வருபவர்களை இணைக்க நீங்கள் முற்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூடிய விரைவில் எவ்வளவு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது என்பதை ஆலோசனை கூட்டம் முடித்து அதன்பின் அந்த தகவலை தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் வெகு விரைவில் தமிழகம் வருவார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சின்னம்மா தமிழகம் வந்தால் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும் அனைவரும் அறிந்ததே. சின்னம்மா தலைமையில் அரசு நடைபெறும் போது நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ஆற்றிய அரிய பணிகளை சின்னம்மா தொடர்வார்கள். சின்னம்மா பணியை தொடர்வார்கள். மக்களுக்கு நல்ல பணிகளை செயலாற்றுவார்கள். அது தவிர இப்பொழுது நமது பேரவையில் அனைத்து மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் இணைந்த வண்ணம் உள்ளார்கள். நேற்று ஒரு 250 பேர் அணிஞ்சாங்க, இன்றைக்கு ஒரு 100 பேர் அணிஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த இணைய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மா வருகை முன்னிட்டு வெகு விரைவாக அனைத்து மாவட்டங்களிலும் உறுப்பினர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தலைமைக்கு வந்து கொண்டுள்ளது. மேலும் சின்னம்மா வந்தவுடன்
தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. இது அனைவரும் அறிந்ததுதான். தமிழ்நாடு தியாக தலைவி சின்னம்மா பேரவையின் நோக்கம் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமைய சின்னம்மா ஒருவரால் தான் முடியும் என்ற நோக்கத்திலும், சின்னம்மா வந்தால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் நடைபெற்ற நல்ல பல திட்டங்களை தொடர்வார் என்ற நல்ல எண்ணத்திலும், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த பேரவை அமைக்கப்பட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாவட்ட செயலாளர் அவர்கள் ஏற்பாட்டின்படி, சகோதரி அருமை சகோதரி பிரியாக்கா அவர்களுடைய ஏற்பாட்டின்படி இதெல்லாம் வந்து இந்த அமைப்பில் சேரவும் சின்னம்மாவுடைய கருத்தை வலுப்படுத்தவும் வந்திருக்கீங்க. உங்களை தலைமையில் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறது. நம்முடைய தேக தலைவர் சின்னம்மா பேரவையுடைய மாநில தலைவர் ஐயா திரு காவிரி சீனிவாசன் அவர்கள், மாநில துணைத்தலைவர் அண்ணன் மாநில துணை செயலாளராக பணியாற்றியிருப்பவர் டாக்டர் திருமதி லதா லோகநாதன் அவர்கள், மாநில மக்கள் தொடர்பாளராக அண்ணன் சென்னை மாவட்டத்துடைய செயலாளர் மாமா மரியாதைக்குரிய நான் வந்து இந்த அமைப்பில் செய்தி தொடர்பாளர், சென்னை மாவட்ட செயலாளர் கூடுதல் பொறுப்பாளர், செய்தி மாநில செய்தி தொடர்பாளர் ஜெயவிஜய் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ராஜேஷ் தலைவர் அவர்களுக்கும், மாநில செய்தி தொடர்பாளர் ஜெயவிஜயன் அவர்களுக்கும், மாநில பிஆர்ஓ விநாயகம் அவர்களுக்கும், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அர்மத் கபீர் அவர்களுக்கும், புதிதாக இங்கே வந்துள்ள செல்வி என் சி பிரியா அவர்களுக்கும், இதில் உறுப்பினர்களாக சேர வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதில் இதில் வந்து எல்லாமே சேர்ந்துட்ட பிறகு இன்னும் இப்போ வந்து ஓரளவுக்கு உறுப்பினர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு சேர்ந்துருக்காங்க. இன்னும் உங்கள் மூலமாக வந்து நிறைய பேர் சேரணும்ன்றது எதிர்பார்க்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து உத்தரவு தந்து இந்த இதை வழிநடத்துற மாதிரி கேட்டுக்கோங்க.